அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது, வீட்டில் மணி பிளான் வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வாஸ்து குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். வீட்டில் மணி பிளான் செடி வைத்தால் நல்லது நிறைய பணம் சேரும். அந்த மணி பிளான் வளர வளர நம்ம செல்வ செழிப்பும் உயரும். இது நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் மணி பிளான் செடி வளர வளர நம்முடைய குடும்பம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? பணம் காசு வருவதற்கு பின்னால் வரும் பிரச்சனைகள் தான் என்னென்ன? ஆன்மீகம் சொல்லும் இந்த பதிவினை கேட்கப் போகிறோம், வாருங்கள். வீட்டில் மணி பிளான் எப்படி வைக்கலாம்? உங்கள் வீட்டில் மணி பிளான் வைப்பதாக இருந்தால் தென்கிழக்கு மூலையில் சின்னதாக ஒரு தொட்டி வைத்து அந்த தொட்டியில் மணி பிளான் வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்ப்பது சிறப்பு. மணி பிளான் செடி குட்டியாக அழகாக மணி பிளான் செடி போலத்தான் இருக்கணும். சில வீடுகளில் மணி பிளான்டை தண்ணீரில் போட்டு வளர்ப்பார்கள். ஒரு கண்ணாடி டம்ளாரோ குடுவையோ வைத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி இந்த மணி பிளான் செடியை போட்டு வைத்தால் அதில் வேர் விடும், அப்படியே வளரத் தொடங்கும். இதுபோல் உங்களுடைய வீட்டில் மணி பிளான் செடியை வைத்திருந்தால் அந்த தண்ணீரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயம் மாற்ற வேண்டும். அந்த தண்ணீர் அழுகாகிவிட்டால் வீட்டில் பிரச்சனைகள் வரும். குறிப்பாக பெண்களின் மனநிலை பாதிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மணி பிளான் செடியை வீட்டில் எப்படி வைக்கக்கூடாது? மணி பிளான் செடியை வீட்டில் வைத்தவுடன் கொஞ்சம் அதிகமாக காசு சேர தொடங்கிவிட்டது. இந்த மணி பிளான்டை செடியில் இன்னும் தண்ணீர் ஊற்றி நன்றாக வளர்ப்போம். வீட்டை சுற்றி கொடி போல் படர விடுவோம் என்று அதிகமாக பேராசைப்பட்டு இந்த சின்ன செடியை பெரிய கொடியாக்கி மாற்றி நிலைவாசல் கேட்டில் சுற்றி வைப்பது, பால்கனியில் தொங்க விடுவது, வீட்டிற்குள்ளேயே இந்த கொடியை படர விடுவது போன்ற தவறை மட்டும் செய்யக்கூடாது. இந்த கொடி என்பது கேதுவின் காரகத்துவாக சொல்லப்பட்டு உள்ளது. அளவோடு காசு வரட்டும், நல்லது பெரிய அளவில் செடியை வளர்த்து நிறைய பணம் காசு வந்தால் அந்த காசுக்கு பின்னால் மனக்கஷ்டமும் துன்பங்களும் துயரங்களும் வரப்போகிறது என்று அர்த்தம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பெரியவர்கள் இந்த விஷயத்தையும் சும்மா சொல்லவில்லை. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு உங்கள் வீட்டில் மணி பிளான் செடியை இப்படி கொடி போல் படரவிட்டு இருக்கிறார்களா? பணம் வருவதற்கு பின்னால் என்ன பிரச்சனை வருகிறது என்பதையும் பாருங்கள். மணி பிளான் இப்படி படருவதற்கு முன்பு வீட்டு பெண்களின் நிலை எப்படி இருந்தது? இந்த அளவுக்கு மணி பிளான் செடி படர்ந்த பின்பு வீட்டு பெண்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? பெண்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது என்பதையும் கொஞ்சம் கவனியுங்கள். மணி பிளான் செடி இப்படி படர்ந்த பிறகு நிறைய காசு பணம் வருதுங்க. ஆனால் மருத்துவ செலவுக்கே போதவில்லை என்றால் பெரிய அளவில் இருக்கும் அந்த மணி பிளான் கொடியை வெட்டி சின்ன செடியாக மாற்றிவிடுங்கள். பிறகு பாருங்கள் வீட்டில் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்று. பணமும் அளவோடு வரும், ஆரோக்கியமும் சீராக இருக்கும், வீட்டில் சந்தோஷமும் நிலைக்கும், பெண்களின் மனநிலை சீராக நன்றாகவே இருக்கும். இல்லைங்க, எங்களுக்கு எந்த இல்லை. மணி பிளான்ட் செடி கொடியாக மாறி படர்ந்த பின்பும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அப்படினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்களுடைய வீட்டில் மணி பிளான் கொடியை எப்படி வேண்டுமென்றாலும் வளர்த்து கொள்ளலாம். மணி பிளான் பற்றி வாஸ்து நிபுணர்களால் சொல்லப்பட்டு இருந்த கருத்துக்கள் தான் இவை. நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றலாம், நல்லதே நடக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.